அடுத்து என்ன சொல்றாருன்னா, சுயமா யோசி. நீ எந்த ராமரையோ கிருஷ்ணரையோ போடணும்னு அவசியம் கிடையாது. நீ உனக்குள்ள யோசி, உனக்குள்ள நீ கேளு, நீ உனக்குள்ள தியானம் பண்ணு, உனக்குள்ள நீ வந்து நீ வந்து ஒவ்வொரு வழி இன்னர் ஜேர்னி பண்ணி பண்ணி நீ சுயமா முடிவெடு. அது மாதிரிதான் வந்து எல்லாமே வந்து இல்லைன்னு கேட்டா நம்ம சுயமா முடிவு எடுக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம திருப்பி திருப்பி இந்த நான்வெஜ்க்குள்ள இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஓட்டப்பானையில தண்ணி இருக்கிறப்பதான் அந்த தியான ஸ்தித்தி வராது. ஒருத்தவங்க கேட்டாங்க, தியானம் பண்ணிட்டே தான் இருக்கேன் நானு, ஆனா எனக்கு தியானமே சரியா வரல அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு. எப்பயாவது சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. எப்பயாவது சாப்பிடுறதுல எப்பயுமே சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்டா, அப்ப வந்து தியானம் கண்டிப்பா வராது. ஒரு ஓட்டப்பானில தண்ணி வச்சா எத்தனை நேரத்துக்கு வரும், வரவே வராது இல்லையா. அதனால வந்து கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்களும் அந்த நம்ம மாத்திக்கிறதுக்கு வரணும். ஏன்னு கேட்டா நம்மளுடைய நம்ம உடல் போதான் போறது, அதுக்கு ஒரு அந்த அதுக்கு இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிடுறதுன்றது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் இல்லையா. இது எல்லாமே நம்ம மாறிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும். நம்ம வந்து வந்துட்டோம், இது நடக்குமா அது நடக்குமா, தியானத்தால் நடக்குமா. இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கு சீக்கிரம் நடக்கும். தியானம் சர்வரோக நிவாரணினாங்க, எனக்கு எந்த வழியுமே போலையா. நீங்க நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கணும். நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம நல்லா தப்பும் நம்ம பண்ணிட்டு சாமி கிட்ட போய் நீ இதை அதை வேண்டிக்கிறேன் இதை வேண்டிக்கிறேன்னா எப்படி சரி பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அந்த சுவாமியே குறை சொல்வாங்க. அதனால ஒரு நம்பிக்கை, இந்த தியானத்துக்குள்ள வந்துட்டோம் கண்டிப்பா வந்து. இன்னொன்னு வந்து நடக்கும் நடக்காததுன்ற வேற விஷயம், நம்ம வந்து அக்செப்ட் பண்ண கத்துட்டோம். வேற பிரச்சனைகள் வருதா ஃபேஸ் பண்ணுவோம், சந்தோஷம் வருதா அதை அனுபவிப்போம். அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்னா கண்டிப்பா ஆகும், ஆனா தியானம்ன்ற தொடர்ந்து வரும்பொழுது என்ன ஆகும்னா லேசான ஒரு சிராய்ப்போட வரலாம், அதுதான் நடக்கும். ஏன் அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, அந்த நம்பிக்கைன்றது ஒரு இறை சக்தி, தியானத்து மேல ஒரு நம்பிக்கை அப்படின்னு நம்ம வச்சோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து மிக பிரமாதமாக இருக்கும். நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவனா ஆள்பவனா, கதைக்கு பேர் என்னன்னா ஆண்டவனா ஆள்பவனா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ஊர்ல, ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த ஒரு நாட்டுல. அப்போ வந்து ஒருத்தர் என்ன சொன்னாரு, கடவுள் தான் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கடவுள் தான், கடவுள் நம்பிக்கை தான், கடவுள் காப்பாற்றுவாரு அப்படின்னு. இன்னொருத்த என்ன சொன்னன்னா, கடவுள் எங்கேயோ இருக்காரு, அவர் எங்க காப்பாத்த போறாரு, கண்டிப்பா வந்து அரசன் தான், ஏன்னா இன்னைக்கு நமக்கு சாப்பாடு போடுறது அரசன் தான், அதனால அரசன் தான் அப்படின்னு சொன்னா. இல்லவே இல்லை, கண்டிப்பா வந்து அந்த அரசன் கொடுக்குறாருன்னா அந்த கொடுக்கணும்ன்ற ஒரு குணத்தை கொடுக்கறது யாரு, கடவுள் தானே. ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆயின் இருக்கு. அப்ப அந்த ராஜா வராரு, என்னன்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் சொன்ன உடனே அவன் பயங்கர கோவம் அந்த ராஜாக்கு, ஏன்னா நம்மளை வச்சுட்டே இவன் வந்து ஆண்டவன் காப்பாத்துவான், ஆண்டவன் காப்பாத்துவான், நமக்கு மேல ஒரு இறை சக்தி இருக்கு, அவங்க காப்பாத்துவாங்க சார், அவங்களை எப்படி காப்பாத்துவாங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும்போது ஆமா அவர் சொல்றாரு, கண்டிப்பா இறை சக்தின்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது இறை சக்தி தான் காப்போம் அப்படின்றாரு. சரின்னு இது முடிஞ்சு போயிடுறாரு. போன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, இதுல அந்த அரண்மனையில வந்து எல்லாருக்கும் ராஜா வந்து விருந்து கொடுக்குறாரு. விருந்து கொடுத்த உடனே இவங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுறாங்க. அப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பூஷணிக்காய் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும்பொழுது என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த வந்து அரசன் தான் காப்பாத்துறான்னு சொல்றவருக்கு அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள நிறைய நகைகள் அந்த வைரம் எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படி கொடுக்குறாரு. இன்னொன்னுக்கு வந்து ஆண்டவன் சொல்றவருக்கு வெறுமை கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் எடுத்துன்னு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாக்குறாரு, பார்த்தா அதே வந்து அரசன் தான் காப்பாத்துவான்னு சொல்றவர் அதே நிலைமையில இருக்காரு. ஆண்டவன் சொன்னவர் மிக பிரம்மாண்டமா அப்படி ஒரு பணக்காரரா இருக்காரு, இவருக்கு புரியவே இல்லை. அந்த அரசன் தான் காப்பாத்துவான்னு சொல்றவர்கிட்ட என்ன கேக்குறாரு, நீங்க வந்து நீ வந்து என்ன பண்ண, நான் வந்து இல்ல நீங்க நீங்க வந்து என்ன நான் என்ன சொன்ன என்ன கொடுத்தேன் உனக்குன்னா, நீங்க புஷினிக்கா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நான் கொடுத்தேன் இல்லையா, நீ வந்து ஏன் பெரிய ஆள் ஆகல பணக்காரர் ஆகல அப்படின்னு கேக்குறா. நீங்க புஷினிக்கா கொடுத்தீங்க, அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதை வந்து என்ன பண்ண ஒரு அதை வச்சு நான் எத்தனை நாள் சாப்பிட முடியும், அதை கொண்டு போய் கடையில வித்தேன், வித்தும் போது 5 ரூபாய் கொடுத்தான், அந்த 5 ரூபாய் எனக்கு ஒரு வேலை கூட வரல சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டான். சரி அவங்ககிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, எங்க அப்பாவோட திதி வந்தது, அதுல வந்து நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, ஐயோ பணமே இல்லையே நினைச்சேன், சரி ஒரு பூஷணிக்காயாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லும் போது என் கூட இருந்தவன் இந்த 5 ரூபாய் கொடுப்பான் பூஷணிக்காய் தரேன்னா, வாங்கின இந்த வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள பயங்கர எல்லா நகைகள் பொருள் எல்லாமே இருந்தது. ஆஹா நம்ம காண்டவன் பாரு எவ்வளவு நம்ம நம்புனதுக்கு கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வித்து வித்து நான் வந்து எங்க அப்பா இதே நல்லா பண்ணி நான் பெரிய பணக்காரராகி நான் வந்து வியாபாரம் பண்ணி பிரமாதமா வந்துட்டேன் நானு அப்படின்னு உடனே அரசருக்கு வருவோம். அப்பதான் அரசர்க்கே குணம் வருது. அப்ப அவர் சொல்றாராம், நான் தான் சொன்னேன் இல்லையா, படைத்தவன் காப்பான், நம்பிக்கை தான் வாழ்க்கையில, அரசன் வந்து நான் அரசனும் கடவுளுக்கு கீழே அப்படின்னு சொல்லி புடிக்கும் போது அந்த அரசருக்கே இவ்வளவு நம்ம தலைக்கனமா இருந்தோம், இவ்வளவு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அரசருக்கே வந்து வெட்கம் வந்து தலை குனிஞ்சாராம். இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளும் இந்த தியானம் அப்படின்ற மேல ஒரு நம்பிக்கையோட
இன்னைக்கு நம்ம பண்ணாம இருக்க கூடாது, கண்டிப்பா பண்ணணும். தியானம் பண்ண ஒரு வேளை ஒரு நாள் பண்ணலன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிடறது இல்லைன்னு வச்சுக்கணும். அதை விட என்னன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவான பழக்கம் ஒரு 10 நாள் செஞ்சோம், ஒரு டைமே இல்லைங்க அப்படின்னு 4 நாள் விட்டோம்னா திருப்பி எங்க ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு போயிடுவோமா, திருப்பி ஜீரோ ஸ்டேட் போயிடுவோமா நம்ம, எவ்வளவு மது பாருங்க. அதனால நம்ம வந்து எப்ப நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நம்ம தொடர்ந்து இந்த தியானம். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, ஒரு மணி நேரம் பண்றீங்க, 2 மணி நேரம் பண்றீங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு அதனுடைய எனர்ஜி ஆற்றல் வந்து ஜாஸ்தி இருக்குமா தியானத்துல. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு திருப்பி திருப்பியும் நம்மளே இது பண்ணிக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப நல்லா மாத்திக்க முடியும், நம்ம இந்த சமுதாயத்திற்கு உதவி பண்ண முடியும், நம்மளுடைய குழந்தைகள் நம்மள நம்பி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குழந்தைங்களை என்ன பண்றோம்னா, நீ செய்யாதோ என்ன செய்யணும்னு சொல்றது இல்லை. அதனால அந்த குழந்தைங்க இப்ப என்ன ஆச்சு, இப்ப லாக்டவுன்ல அந்த குழந்தைங்க பொழுதன்னைக்கும் லேப்டாப்லயும் அதையும் பாக்குறாங்க. குழந்தைங்க நம்மளுடைய பொறுப்பு, அந்த குழந்தைங்களை நம்ம வந்து பொறுப்பா சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து, நீ நம்ம இந்த டைத்துல அம்மா பண்ணுவானா அந்த குழந்தைங்க பண்ணும் கண்டிப்பா. சின்ன சின்ன புக்ஸ் கொடுங்க, சின்ன புக்ஸ வந்து ஸ்டோரி சொல்ல வைங்க அந்த குழந்தைங்கள்கிட்ட. என்ன பண்ணுங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு நம்ம ஒரு டெய்லி ஸ்டோரி சொல்லிட்டு நாளைக்கு நீ எனக்கு சொல்லணும்னு சொல்லுங்களேன், அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணி அந்த ஸ்டோரி அழகா நம்ம கூட தெரியும் நம்மள கூட மதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா அந்த அப்ரிசியேஷன், அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமா உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க உள்ளுக்குள்ளேயே இதாயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள் சின்ன வயசுலயே தியானம்ன்றத சொல்லி கொடுத்த நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் வந்து தியானம் ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த குடும்பத்துக்கே கவசம் மாதிரியா. அது மாதிரி பிரமிட் கீழே உட்காந்து பண்ணுங்க, 3 டைம்ஸ் எனர்ஜி, பௌர்ணமி தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன்ல நம்ம என்னைக்காவது ஆகாயத்துல பாத்துருக்கோமா பாருங்க, இப்படி ரோட்ல போற கூட இப்படி நிமிந்து பார்க்க மாட்டோம், எவ்வளவு பிரம்மாண்ட இயற்கை உங்களுக்கு ஆகாயம்ன்றது. அங்கு நேச்சர்ல போய் உட்காந்து தியானம்னா 3 டைம்ஸ் எனர்ஜி வரும். மிக அற்புதமான இந்த தியானத்தை வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப அழகா எளிமையானது. பத்ரிஜி மாதிரி ஒரு குருவோட நம்ம இருக்கோம், இன்னைக்கு பத்ரிஜியோட நம்மளும் கூட இருக்கோம்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா. அது மாதிரி இந்த நிர்குணம், இந்த ராமர் எவ்வளவு ஒரு மகத்தானவர், அந்த எல்லாருமே நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்ரீராம நவமி நம்ம வந்து இன்னைக்கு எல்லாரும் நம்ம தியானம்னு பண்ணும்போது அந்த ராமரோட கனெக்ட் ஆகும், ராமரை மனசுல நினைச்சுப்போம். ஒவ்வொரு விஷயங்களும் தியானம் வந்து செய்ய செய்ய செவ்வ நம்ம வாழ்க்கை வந்து மிக அற்புதமாக மிக அமோகமாக இருக்கும்ன்றது மிக மிக உறுதியான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்து உங்க எல்லாரோடையும் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த சிங்கப்பூர் மக்களுக்கும் அவங்க இவங்களுக்கு ஜீவா மேடம் எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.